போஸோட பழக்க வழக்கம் சுத்தமாக சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க கொடுத்த அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ராஜாங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த மேனேஜர்கிட்ட வந்து அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிருக்காங்க, என்ன 10 பேர் கொண்ட குழுக்கு தான் நீங்கள் கடன் கொடுக்குறேன் அப்படிமெல்லாம் சொன்னீங்க, ஆனால் 9 பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, கேட்டோம் அப்படி தான் என்னமோ பேசுகிறீங்களே அப்படிமெல்லாம் கேட்குறாங்க. இது அந்த வழியாக போன சேது பார்த்துறாரு என்னாச்சு அப்படிங்க மாதிரி எல்லார்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாரு. இருக்கிற எல்லாரும் பார்த்தனா உங்கள் அப்பாவுக்கு பெரிய மனசு, குறைஞ்ச வட்டியில் எங்களுக்குலாம் பார்த்தனா காசு கொடுக்குறாரு. அந்த மேனேஜர் அடிதண்டமாக ஏதோ பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, யோ இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தனா உண்மையா, ஓ மொழியே சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி சேது பார்த்தனா அடிக்க போகிறாரு. இல்லை இல்லைங்கய்யா, ராஜாங்க ஐயா புதுசாக அறிவிச்சிருக்காருல்ல என்னோட அடுத்த வாரிசு போஸ் அப்படின்னு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவர் தேவையில்லாமல் இந்த குழுல 10-15 பேரை சேர்த்து விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்க மாதிரி பணத்தை வாங்கிட்டு போய் வெளியில 5 வட்டி 10 வட்டிக்கு அப்படி மாதிரிலாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. உடனே சேது வீட்டுக்கு போய் டே போஸ் வெளியில் வடா அப்படின்னு சொல்லிட்டு கணத்திலே ஓங்கி அவர் அறவிடுறாரு. அந்த வீடியோ எல்லாருக்கிட்டையும் காமி